வணக்கம். சற்று முன் மாரிதாசன் வெளியாகும் பரபரப்பு வீடியோ, அதாவது மாரிதாஸ் அவர் வீடியோனாலே போதும், சாதாரணமாகவே அவர் வீடியோன்னு சொன்னாலே அவர் லான்ச்சிங் பண்ணார்னா பத்து, அவர் ஒரு வீடியோ லான்ச்சிங் பண்ணுறாருன்னா 10 நிமிஷத்தில் 10,000 பேர் பார்ப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு அந்த ரசிகர்கள் விவர்ஸ்ன்னு சொல்லுவாங்களோ அவங்கள நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவருடைய வீடியோக்கள் எல்லாமே ரொம்ப துல்லியமாக ஆதாரத்தோடு தெளிவாக போடுவார். அந்த ஒரு நல்ல கருத்துக்கள், அதாவது தவறுகள் நடந்தால் சுட்டி காட்டுவார். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த அரசியலாக இருந்தாலும் சரி, தைரியமாக துடிச்சு சுட்டி காட்டுவார். நான் இளைஞர்களை நல்ல வயசானவங்க இளைஞர் நிறைய பேர் அவருக்கு ரசிகராக இருப்பாங்க. கடைசியில் இவரால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கட்சிக்கு வந்து டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி அவரை தூக்கி உள்ளே வச்சு களத்தை நெரிச்சலான்னு பார்த்தாங்க, முடியல, அவர் வெளியே வந்துட்டார். இப்போ 2-3-4 நாளாக இப்போ அவர் வெளியே வந்ததுக்கு பிறகு என்னென்ன, இப்போ ஒரு 10 நாள் அவர் வீடியோ போடலை. ஏன்னா அவர் ஒரு 10-12 நாள் ஜெயிலில் இருந்தார். அதுக்கு பதிலாக இந்த 10 நாளாக அங்கே எங்கே வெளியே நடந்த சம்பவங்கள், இதுக்கு இடையில இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்க, இந்த வீடியோக்கள் எல்லாம் ஆதாரமாக எடுத்து ரொம்ப தெளிவாக வீடியோக்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோக்கள் எந்த நிமிஷமும் மாரிதாசால் அது லான்ச்சிங் ஆகப்படும். அதாவது எந்த நிமிஷமும் அவர் வெளியிடுவார். மாரிதாஸ் வந்து எந்த நிமிஷமும் அந்த வீடியோக்களை வெளியிடுவார். அதை எதிர்பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஆவலோட அது நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா சமூக வலைதளத்தங்களில் நிறைய பேர் பேசுகிறாங்க, மாரிதாஸ் வீடியோ வரணும் வரணும்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. நாங்கள் அதில் நானும் ஒரு ஆள் தான் இல்லைன்னு சொல்கிறாங்க, மாரிதாஸ் வீடியோ போகிறோம் சொல்லி பார்த்துட்டுருக்கோம். ஏன்னா இனி அவருக்கு அவர் போடக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் அதிரடியாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே இருந்ததாக அதிரடியாக இருக்கும். நிச்சயமாக இனி நிறைய பெரும்புள்ளிகள் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான வேலைகளை மாரிதாஸ் கண்டிப்பாக செய்வார். அவர் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் பயப்பட மாட்டார், எந்த அரசாங்கத்துக்கும் பயப்பட மாட்டார். அவருக்கு எல்லா வகையிலும் நாங்களும் இந்த அமைப்புகள் எல்லாமே பிஜேபி பிஜேபி எல்லாம் இந்த அமைப்புகள் இந்த சொந்தங்கள் எல்லாம் அவருக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவர் அந்த வேலைகளை தெளிவாக பண்ணுவார். நன்றி.